ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்ம ராயல் என்ஃபீல்டோட ஃபேக்ட்ரி வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் புல்லட் 350யோட ரீசன்ட் ஃபேஸ்லிட்டை பற்றி ஒரு வீடியோ வந்து பார்த்துருந்தோம். அது ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக தான் நமக்கு இருந்தது. பட் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக அந்த பைக்கை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிராண்ட்லேருந்து ஒரு ஃப்ளீட் பைக்காக நமக்கு வந்து அது கொடுத்துருந்தாங்க. யூஸ் பண்ணிவிட்டு வண்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத உங்களோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, மகாபலிபுரத்தில் இருக்கோம். ஸோ எதுக்கு வந்திருந்தோம் அப்படின்னா, ராயல் என்ஃபீல்டில் ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்க்கலாம், 1 மிஷன் 1 வேர்ல்ட் 1 ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் வந்து நடக்குது. கிட்டத்தட்ட நிறையா ராயல் என்ஃபீல்டோட யூசர்ஸ் எல்லாம் இங்கே ட்ரைவ் பண்ணி வந்து ஒரு கேதரிங் மாதிரி நடந்தது. அந்த கேதரிங்கில் நம்மளுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த ஈவெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த புல்லட் 350யை ஒரு ரியல் லைஃபோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். ஒரு 1 வீக்காக ஒரு 500 கிலோமீட்டர் அந்த வண்டி வந்து நான் ஹைவேலையும் ட்ரைவ் பண்ணியிருக்கேன், சிட்டிக்குள்ளேயும் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளாசிக் 350க்கும் புல்லட் 350க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி நமக்கு நிறைய பேர் கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். பட் இப்போ மோஸ்ட்லி நம்ம பார்க்கும்போது இது கிளாசிக் 350யா இல்லை புல்லட் 350யா அப்படின்னு டவுட் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மேட்ச் தான் நமக்கு பண்ணியிருக்காங்க. மெயினாக சொல்லணும்னா, இந்த பைக்கிலோட லென்த் வந்து கொஞ்சம் இந்த புல்லட் 350 கம்மியாக இருக்குது. 2100 mm வந்து இதோட லென்த்து. அப்படி இருக்கும்போது வீல் பேஸுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆகிருக்கு. 1390 mm வந்து இதோட வீல் பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் மேஜரான டிஃப்ரென்ஸு. அப்போ இந்த சீட்டிங் கம்ஃபர்ட்லேருந்து எல்லாமே கொஞ்சம் வந்து உங்கள் கிளாசிக் 350க்கும் இந்த புல்லட் 350க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அடுத்தது ஒரு சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டேங்க்கில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்து இருக்கும். அதுக்கும் இருக்கும் இந்த டியர் ட்ராப் டேங்க் தான் வந்து உங்களுக்கு அதுலேயும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த பேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு மாதிரி மெட்டலில் அந்த ஒரு ஓல்டர் ஸ்டைலில் வந்து கொண்டு வந்த மாதிரி தான் இதில் இருக்கும். பட் அதில் வந்து டேரெக்டாக டீக்கல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த ஹேண்ட் கிராஃப்டட் பெயிண்டோட இந்த ப்ரொஃபைலுமே வந்து அதில் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும். அடுத்தது இந்த சீட்டோட ப்ரொஃபைல் வந்து அங்கே 2 ஸ்பிளிட்டடாக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே வந்து சிங்கிளாக கொடுத்துருக்காங்க. இதே புல்லட் 350யில் இதுக்கு முன்னாடி ஸ்பிளிட்டடாக இருந்த விஷயம் இப்போ திருப்பியும் வந்து அதே சிங்கிளில் ஒரு மாதிரி ப்ரொஃபைல் மட்டும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ரியரோட மக்காடு வந்து ஒரு சின்ன சேஞ்ச் மாதிரி உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு ஃபுல் ஹாஃப் சர்க்கிளுக்கு ஒரு மாதிரி டூம் ஷேப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே ஒரு மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு மாதிரி ஒரு ஷார்ப்பாக வந்து ஒரு கட் மாதிரி வந்து நமக்கு தெரியுது. இதுதான் வந்து கிளாசிக் 350க்கும் இதுக்கும் இருக்கிற சேஞ்சஸ்ஸு. மிச்சப்படி நிறையா விஷயம் அதை தான் வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, அந்த ஃப்ரண்ட்டோட கிளஸ்டரு இதையுமே எக்ஸாக்டாக கிளாசிக் 350யோட அந்த அனலாக் அந்த ஒரு சின்னதாக வந்து ஒரு டிஜிட்டல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீயை வந்து நமக்கு இதிலே நம்ம லாக் பண்ணுற மாதிரி சைட் லாக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பேட்டரியோட அந்த மீட்டரை எடுத்துகிட்டு ஜஸ்ட் டம்மி பண்ணிவிட்டு ராயல் என்ஃபீல்டோட லோகோ வந்து அங்கே எம்பட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ஃப்ரண்ட்டோட இதில். ஹெட்லைட்டும் வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, ஒரு மாதிரி ஜூம்டு லென்ஸில் இருந்த விஷயம் ஃப்ளாட்டாக வந்து கிளியரான ஒரு லென்ஸாக வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. பட் அதோட விசிபிலிட்டி அப்படிங்கிற விஷயம் நல்லாவே வந்து நமக்கு நைட்டில் இருந்தது. அடுத்து ஒரு மேஜரான இந்த புல்லட் 350யில் ஒரு அப்கிரேட் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த சாசி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதுவும் கிளாசிக் 350யோட அதே ஜே சீரீஸோட அந்த சாசி வந்து உங்களுக்கு அப்கிரேட் ஆகிருக்கு. அதில் ஒரு சின்ன ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ட்வின் டியூப் ஸ்க்ராடல் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, 2 டியூப் வந்து வருது. அதுவும் அந்த சாசி வந்து 2 ஸ்பிளிட்டடாக வந்து உங்களுக்கு இருக்குது. இன்ஜின் வந்து நம்மளோட டோட்டல் பாடியோட கனெக்ட் ஆகாத மாதிரியான ஒரு செட்டப்பாக இருக்கிறதுனால வைப்ரேஷன் வந்து நமக்கு பெருசாக வந்து வண்டி ஓட்டும் போது இல்லை.
செம்ம சைலண்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அது வேறு லெவலான ஒரு அப்கிரேடு. அதுவுமே கிளாசிக் 350லேயும் இப்போ தான் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து நடந்தது. மற்றபடி இன்ஜின் வந்து அதே 350 இன்ஜின் தான் வந்து உங்களுக்கு இங்கேயுமே கிடைக்குது. ஸோ டயரோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி புல்லட் 350ல் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரே ப்ரொஃபைலில் டயர் வந்து இப்போ கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் 100 ரியல் வந்து 120 உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வண்டியோட ஸ்டெபிலிட்டிக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் கிளாசிக் 350லேருந்து எடுத்து வந்த விஷயந்தான். அப்போ என்னடா நீ எல்லாத்தையும் கிளாசிக் 350யோட நீ சொல்கிற அப்படின்னா, இந்த அப்கிரேடுமே அப்படி தான் நடந்திருக்கு. பேசிக்காக இந்த புல்லட் 350யை கிளாசிக் 350க்கு அப்படியே வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போது இந்த வெஹிக்கிளோட ஒரு டிரைவபிலிட்டியை பற்றி நம்ம பேசலாம். அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த நோட் அப்படிங்கிறது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்போ நான் டிரைவ் பண்ணும்போது இந்த நோட் எப்படி இருந்தது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியே நான் காமிக்கிறேன் ஜஸ்ட். ஸோ வண்டி இந்த மாதிரி ஐடலிங்கில் இருக்கும்போது அந்த நோட் வந்து நல்லா ஷார்ப்பாக நமக்கு உழுகுது. நான் ரைஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப நீங்கள் ரிவர் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பீட்டோடு சேர்ந்து வேறு ஏதோ விஷயமும் வந்து கலந்து ஒரு மாதிரி நாய்ஸியாக வந்து நமக்கு கேட்குது. பட் ஹையர் கியரில் லோயர் ஸ்பீடில் போயிட்டு ஒரு த்ராட்டில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பீட் க்ரியேட் ஆகுது பாருங்கள். அது வேறு லெவலான ஒரு மொமெண்ட்டாக வந்து நமக்கு இருக்குது. அந்த பீட்டுக்கும் வண்டி அந்த த்ராட்டில் போகிறதுக்கும் வந்து செம்மையான ஒரு ஃபீலு. கண்டிப்பாக ரோடில் இருக்கிற அத்தனை பேரும் நம்மளை திரும்பி பார்க்குற ஒரு மொமெண்ட் வந்து அந்த இடத்துல க்ரியேட் ஆகுது. அது செம்மையான ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். அப்போது நான் ஒரு லாங்கில் போகும்போது வண்டி கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் நான் டிரைவ் பண்ணி போயிட்டே இருக்கேன். அப்படி போயிட்டு நான் ஒரு ஹையர் கியரில் ஹையர் தாட்டில் நம்ம கொடுத்தோன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி மிக்சடான ஒரு பீட்டு தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்போது இன்னொன்று, நான் ஃபுட்ரஸில் காலை வச்சுட்டு போகும்போது ஒரு 1 hour ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம கால் அந்த பெடல் வரைக்கும் வந்து ஒரு மாதிரியான வைப்ரேஷனை வந்து நமக்கு தெரியுது. அதுவும் எஸ்பெஷலாக நீங்கள் கிளச்சை நீங்கள் ஹோல்டு பண்ணிவிட்டு சம்டைம் வந்து ஒரு ஐடியா வண்டி போகுது அப்படின்னா அந்த இதில் கிரு 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 கிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வந்து கேட்குது. அதர்வைஸ் இந்த நோட்டு வந்து சூப்பரான ஒரு நோட்டாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சீட்டிங் பொசிஷன் அண்டு இந்த ஹேண்ட்பாரோட கம்ஃபர்ட்டு. இந்த ஹேண்ட்பார் வந்து ஸ்லைட்டாக வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. லைட்டாக வந்து ஒரு அப்ரைட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படி உட்காந்துட்டு நீங்கள் போகும்போது அந்த கரெக்டான ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்குது. லாங்கில் போயிட்டு வரும்போது கூட பெருசாக நமக்கு வந்து பெயின் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கிளச்சை வந்து கொஞ்சம் ஹார்டாக நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் இதை பிடிச்சி இப்படி எடுக்கும்போது நம்ம சிட்டி டிராஃபிக்கில் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லலாம் நம்ம போகும்போது கை வந்து கொஞ்சம் அதிகமாக வலி எடுக்கிற ஃபீல் வந்து இருக்குது. அதை வந்து கொஞ்சம் அவங்க என்ன பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கொடுத்துருக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த கேப்பை வந்து கொஞ்சமாக அதை அவங்க ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். அடுத்து இந்த ஃபோர்க் வெயிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வண்டியோட வெயிட்டே வந்து 195 kg. அப்போ இந்த வண்டியை இப்படி ஃப்ரண்ட்டில் பேக்கில் இப்படிலாம் வந்து ஏதாவது ஒரு ஸ்லோப்லேயோ மேடில் போய் நிப்பாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா தள்ளுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். பட் 195 அப்படிங்கிற வெயிட் வந்து நீங்கள் வண்டி டிரைவ் பண்ணும்போது இந்த ஃபோர்க்கில் தெரியவே இல்லை. யூஸ்வலாக பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நீங்கள் போகும்போது நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா அந்த வெயிட்டுக்கு நமக்கு இப்படி இப்படி ஒரு மாதிரி பேலன்ஸ் வந்து கிடைக்காத மாதிரி இருக்கும். பட் இந்த வண்டி சூப்பராக வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒரு மாதிரி வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதனால் ஈவன் டிராஃபிக்கில் கூட நீங்கள் சீக்கிரமாக டயர்ட் ஆகிற ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்காது. ரொம்ப உங்களுக்கு இது வந்து அந்த வெஹிக்கிள் ஃபோர்க் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த இன்ஜினோட ஹீட் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பேசணும். ஏன்னா இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான் வந்து இது. ஸோ ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் நீங்கள் போகிறீங்க, ஒரு 5 இல்லை 10 km போகிறீங்கன்னா நமக்கு பெருசாக இல்லை. இன்னொன்று, ஹைவேல போகும்போது சுத்தமாக நமக்கு வந்து அந்த ஹீட் வந்து பெருசாக நமக்கு தெரியல. ஏன்னா ஏர் ஃப்ளோ அதிகமாக இருக்கும்போது அந்த ஹீட் வந்து நல்லாவே எக்ஸாஸ்ட் ஆகி போயிடுது. பட் பம்பர் டு பம்பரில் இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 km வந்து பக்கா டிராஃபிக்கில் மாட்டி ட்ராவல் பண்ணி இந்த வண்டியில் வந்தேன். அப்போ நமக்கு என்ன ஒரு ஃபீல் வருது அப்படின்னா ஹீட்டு வந்து
பயங்கரமாக இங்கேருந்து நமக்கு இங்கே நம்ம டை வரைக்கும் பயங்கரமாக வந்து அது வருது. பட் அதை கண்டிப்பாக ராயல் என்ஃபீல்டு வந்து ஒரு லிக்யூட் கூல்டாக வந்து இதை மாற்றினாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அது சில நேரங்களில் நமக்கு ரொம்பவே அதை வந்து இரிட்டேட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த பிரேக்கை பற்றி நம்ம பேசலாம். இந்த மிட் அண்ட் டாப் எண்டில் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு மிட் எண்டு தான். டாப் எண்ட்லேயுமே சரி இதுலேயும் சரி உங்களுக்கு ரியர் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு டிஸ்க் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டியூல் சேனல் ஏபிஎஸ்மே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அப்போ பிரேக்கிங் செம கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏன்னா ஹைவேல போகும்போது நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக ரெண்டு மூணு இடத்துல பிரேக் அடிக்க வேண்டிய ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுமே வந்தது. அந்த இடத்துல வண்டி வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி பிரேக்கிங் அப்ளை பண்ணும்போது வண்டியோட ஸ்டெபிலிட்டி ஏதாவது மிஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது. செம்மையாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்போ பிரேக் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு டியூன் பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்டாக சேஃபாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மைலேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கம்பெனி கோட் பண்ணுறது சிட்டியில் வந்து ஒரு 41 கிலோமீட்டர்ஸ் கிளைம் பண்ணுறாங்க, ஹைவேல 38 கிலோமீட்டர்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து ஒரு 500 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டியிருக்கிறேன். நடுவில் வந்து ஒரு கவர் ஃபியூலுமே வந்து நம்ம ஃபில் பண்ணல ஃபியூவில் வந்து போட்டோம். அப்படி இருக்கும்போது எனக்கு நான் கால்குலேட் பண்ண வரைக்கும் நான் மிக்ஸ்ட் ஆஃப் ஹைவே அண்ட் சிட்டி ரெண்டையும் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு 36 கிலோமீட்டர் வந்து எனக்கு இதில் மைலேஜில் கிடைக்கிது. பட் நாங்கள் வந்து நல்லாவே ரஷ் பண்ணி வண்டியை டெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக எல்லா ஸ்பீடையும் நம்ம ட்ரை பண்ணோம். பட் இதை வந்து ப்ராப்பராக நம்ம ஓட்டணும் அப்படின்னா ஒரு 37லேருந்து 38 வந்து கண்டிப்பாக நீங்கள் மைலேஜ் எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்காக அந்த 41-42 அப்படி ரீச் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ இதில் வேரியன்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 3 வேரியண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸ்டாண்டர்டு, மிடில், டாப் அப்படின்னு 3 வேரியண்ட் இருக்குது. இந்த மூணுலேயுமே கலர்ஸ் வந்து ஒவ்வொன்றிலே ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டில் பார்த்தோம் அப்படின்னா மிலிட்ரி பிளாக் அண்ட் மிலிட்ரி ரெட் அப்படிங்கிற அந்த ஒரு ரெண்டு கலர்ஸ் வரும். அதில் இந்த டீகால் வந்து இந்த மெட்டல் பிளேட்டுக்கு பதிலாக அதில் டேரெக்டாக ஸ்டிக்கரிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மிட் வேரியண்ட் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா இந்த மெரூன் கலரு அதுதான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இதுக்கப்புறம் டாப் அண்ட் அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பிளாக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு பர்சனலாக அந்த கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த புல்லெட்டுக்கு கரெக்டாக அந்த கலர் வந்து ஆப்டாக இருந்தது. இன்க்ளூடிங் உங்களுக்கு வீல்ஸுமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். இதோட காஸ்டிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 லேக்ஸ்லேருந்து 2.4 லேக்ஸ் வரைக்கும் ஆன் ரோட் காஸ்ட் உங்களுக்கு வரும். ஸோ ஓவராலாக இந்த பைக் வந்து யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நான் ஓட்டின வரைக்கும் ஒரு 1 வீக் என் கூடையே வச்சுருந்துருக்கேன். நான் நிறைய ஷூட்டுக்கு கூட இதை நான் எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். கார்லேயே போய் பழகிட்டு பைக்கில் போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நமக்கு இருந்தது. அப்போ உங்களோட யூசேஜ் வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து மிக்சட் ஆஃப் சிட்டியும் சரி ஹைவேலையும் இருக்கும் அப்படின்னா இந்த பைக்கோட அவுட்புட்டை வந்து நீங்கள் நல்லா கண்டிப்பாக எடுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இது நல்ல ஒரு பெர்ஃபார்மராக வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போது இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி சிட்டியில் தான் உங்களோட யூசேஜ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட அவுட்புட்டை நிறையா நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் ஒரு நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த பைக்கு சூப்பராக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இன்னொன்று, ரெண்டு பேர் போகிறதுக்கு இந்த பைக்கு சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு ஓகே. லாங்கில் போகும்போது அந்த சீட்டோட டிஸ்கம்ஃபர்ட்னால உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக நீங்கள் இன்கேஸ் ஒரு ஒரு 2 லேக்ஸ்லேருந்து 2.5 லேக்ஸ்க்குள்ளே ஒரு நல்ல பைக் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த புல்லட் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு சாசி அப்கிரேட் அண்டு இன்ஜினோட அந்த ஃபைன் டியூனுக்கு அப்புறமா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் வந்து கொடுக்குது. வண்டி ஓட்டும் போதே நம்மளுக்கும் அறியாமல் ஒரு ஸ்மைல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.